எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மேக்னா. ஐம் ஃப்ரம் கேரளா. நான் அஞ்சுக்கு ஒன்று படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். என்னோடய கேரக்டர் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திமிராக நடந்துக்கிற பொண்ணு மாதிரி இருக்கும். ஃபுல் மூவி இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் வரையும் அப்படி இருக்கும். செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக நல்லா ஜாலியாக என்டர்டைனிங்காக இருக்கும். சிங்கமொழி சார் இதில் காமெடியாக பண்ணியிருக்காரு. அவரோட எனக்கு நிறைய காமெடி சீன்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணும்னா எனக்கு வந்துட்டு அவரோட காமெடினா ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் நினைப்பாங்க அவர் படத்தில் மட்டும்தான் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க, லைவாக கொஞ்சம் இதுவாக தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. பட் அப்படி இல்லை, லைவாக கூட அவர் செம்ம காமெடியாக எல்லாரோடையுமே ஜாலியாக இருப்பார். ஆக்டிங் பற்றி சொல்லணும்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லாமே ஆக்டிங் பற்றி சொல்லிக் கொடுப்பாரு. அண்ட் ஒன் மோர் திங், டைரக்டர் சார் இதில் என்னோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெஸ்ட்டாக கொடுத்த எங்கள் டேரக்டர் ஆர்வியா சாருக்கு அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறேன். இதில் சாங்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 சாங் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் தீபாவளி சாங், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு டூயட் சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்துட்டு இவ்வளோ பெஸ்ட்டாக சாங்ஸ் அமைச்சதுக்கு எங்கள் மியூசிக் டேரக்டருக்கு ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ஜெரால்ட். அஞ்சுக்கு ஒன்று இந்த படத்தில் 5 லீட் கேரக்டர். அந்த 5 லீட் கேரக்டரில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படம் கட்டிட தொழிலாளர்களை பற்றின ஒரு கதை. கட்டிட தொழிலாளர்கள் நாட்டுக்கு எவ்வளோ முக்கியம், அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்களோ, அந்த வாழ்க்கையில் எவ்வளோ ரணம் இருக்குது அதை வந்து பதிய வைக்கிற ஒரு யதார்த்தமான ஒரு கதையை தான் இந்த படத்தில் எடுத்துருக்கிறாங்க. இயக்குனர் அருமை அண்ணன் ஆர்வியார் அவர்கள் இந்த படத்தினுடைய கதைகளை ரொம்ப யதார்த்தமாக அந்த கதையை பதிய வச்சுருக்கிறாங்க. ப்ரொடியூசர் சார் அவரை பற்றி கரெக்டாக நான் சொல்லி தான் ஆகணும். இந்த படத்தை நாங்கள் உள்ளே வந்ததுலேருந்து இந்த படம் ஷூட் முடிஞ்சு நாங்கள் வெளியே வர வரைக்கும் எங்களை ரொம்ப அருமையாக அவங்களோட ரொம்ப கூட இருக்கிற ஆள் மாதிரியே எங்களை பார்த்துட்டு சிறப்பாக வெளியே அனுப்பிச்சாங்க. அவங்களுக்கும் தேங்க்யூ. இந்த படத்தில் 5 பாட்டு. 5 பாட்டில் வந்து தீபாவளி சாங் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. தீபாவளி சாங்னா இப்போ திரைப்படத்தில் இப்போ வந்து தீபாவளி சாங் வந்து பக்கத்தில் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வார வாரம் சம்பளம் வாங்கினதுக்கப்புறம் அந்த 5 பசங்க ரொம்ப கேவலமாக குடிச்சிட்டு படு கேவலமாக இருந்த அந்த பசங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொண்ணு உள்ளே வரா. உள்ளே வந்ததுக்கப்புறம் உண்மையிலுமே ஒரு தீபாவளி கொண்டாடுறாங்க. அந்த தீபாவளி கொண்டாடுறப்ப தான் அந்த சாங்கு அது ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. அப்புறம் இந்த படத்தில் சிங்கமொழி அண்ணன், கசாலி அண்ணன், உமா, அப்புறம் ஹீரோயின் மேக்னா, இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, முத்துக்காலண்ணன் நிறையா பண்ணியிருக்கிறாங்க, எல்லாருக்கும் நன்றி. சிங்கமொழி அண்ணனை பற்றி நான் சொல்லணும், எங்களை ஒரு புது ஒரு ஆர்டிஸ்ட்டாக நியூ கமராக பார்க்காம ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டாக அவங்கள வந்து இருந்தால் கூட எங்கள் கூட இருந்து எல்லா விஷயத்தையுமே இப்படி தான் நடிக்கணும் இப்படி தான் பண்ணணும் எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நீங்கள் தான் சொல்லணும். தேங்க்யூ. ஹாய் ஹாய் மொமா ஸ்ரீ. அஞ்சுக்கு ஒன்று ஆடியோ லஞ்சில் அவங்க எல்லோரும் மீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய கேரக்டர் பற்றி சொல்லணுன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் பண்ணுற லேபர் கேர்ள். அங்கே நடக்கிற ஒரு இன்சிடென்ட் தான் ஃபுல் ஸ்கிரிப்ட். தேங்க்ஸ் டு மை டிரெக்டர் சார் அண்ட் எனக்கு கூட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. அண்ட் ஆடியன்ஸ், நீங்கள் எல்லோருமே தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ.